ஆஞ்சநேய மதி பாடலானனம் காஞ்சநாத்ரி கமனீய விக்கிரகம் பாரிஜாத தர்மூல வாசினம் பாவயாமி பவமான நந்தனம். உலகெங்கிலும் வாழும் வேதிக் கேஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். 2022 ஜனவரி 16 முதல் 22ஆம் தேதி வரை உண்டான வாராந்திர ராசி பலன்கள் கடக ராசி நண்பர்களுக்காக. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை உங்க ராசிநாதன் சந்திரன் விரயஸ்தானத்துல இருக்காரு, ஆனா குரு பார்வையில இருக்காரு. நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அதிகம் நடக்கக்கூடிய வாரமாக இருக்கும் இந்த வார ஆரம்பமே. சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், உங்க வீட்டுல குடும்பத்துல புதிய உறவுகள் வருவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் துவங்கும். மருத்துவ செலவுகள் அதிகம் தென்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. மருத்துவ செலவுகள் அப்படின்னா இது சுப செலவா இருக்கும், அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். யாருக்கு உடம்புக்கு முடியாம போகுமோ அப்படிங்கிற கவலையெல்லாம் வேண்டாம். இந்த வாரம் உங்களுக்கு நன்மையான செய்திகள் வருவது மட்டுமல்லாமல் குடும்பத்துல புதிய உறுப்பினர் சேர்க்கை, வயது முதிர்ந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகமான வாரமாக இருக்கும். சப்தமஸ்தானத்துல சனி இருந்தாலும் கெடுபலன்கள் குறையக்கூடிய வாரமாக இருக்கும். சந்திரன் ராசிநாதன் சந்திரன் விரயஸ்தானத்திலிருந்து ராசிக்குள்ள 17ஆம் தேதி வந்து உங்களுக்கு மனசுல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கு உண்டான யோகத்தை தராரு. என்ன மாதிரி கிளாரிட்டி அப்படின்னு கேட்டா, மனசுல பளிச்சுன்னு சில எண்ணங்கள் தோன்றும். அந்த தோன்றுகின்ற எண்ணங்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய செயல்பாடுகளை நிர்ணயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய சுய முயற்சியில நீங்க பண்ணக்கூடிய காரியங்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகம் தென்படுகின்ற நாட்கள் எப்போ அப்படின்னு கேட்டா, 17ஆம் தேதி ராத்திரி 11 மணிலிருந்து 20ஆம் தேதி காலை 8 மணி 24 நிமிஷம் வரைக்கும். காலை 8 மணி 24 நிமிஷம் 20ஆம் தேதி அன்னைக்கு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி குரு பார்வையில வராரு. அது கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால உங்க குடும்பத்துல நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். வீடு மனை வண்டி வாகனம் போன்ற நல்ல விஷயங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். குடும்பத்துல புதிய பொருட்கள் வாங்குவது, லைக் நகை வாங்கிறது, இல்ல வீட்டுக்கு தேவையான சாமான்கள் வாங்குறது, மரச்சாமான்கள், சோஃபா செட் அந்த மாதிரி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படும். குடும்பத்துல புதிய உறவுகள் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்கு. அது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படுகின்ற நாட்கள்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஆரம்பத்திலேருந்தே ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, 22ஆம் தேதி கூட நல்ல விஷயம்தான் நடக்கும், உங்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது. ஏன்னா 22ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த 3ஆம் இடத்துக்கு சந்திரன் பெயர்ச்சி ஆகிறது ஒரு பெரிய யோகத்தை தருகின்றது. அதனால இந்த வாரம் முழுவதுமே இந்த கடகராசியில பிறந்தவாளுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும், குழப்பங்கள் நிவர்த்தியாகும், குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும், பண வரவுகள் ஏற்படும். குறிப்பா பாத்தீங்கன்னா, பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறையினர், பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், இவர்களுக்கெல்லாம் வார்த்தைகளினால் மரியாதை கூடும், வாக்கு வன்மை அதிகரிக்கும். உங்க வார்த்தை ஜாலத்தினால் உங்களுக்கு லாபத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்துல வக்கரமா இருக்காரு, ஆனா 6ஆம் இடத்துல அவர் மறைஞ்சிருக்கிறது நல்ல விஷயம்தான். அந்த 6ஆம் இடத்து அதிபதியான குரு 8ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது 6, 8 ஆகிய இடங்கள்ல இரு குரு ஸ்தானத்துல இருக்கிற இரண்டு கிரகங்கள் இருக்கு. சுக்கிரனும் குரு தான், குரு பகவானும் குரு தான். அந்த இரண்டு கிரகங்களும் குரு ஸ்தானத்துல இருக்கிறதுனால, அந்த இரு கிரகங்கள் 6, 8க்கு சம்பந்தப்படுறதுனால உங்களுக்கு மறைமுக எதிரிகள் வந்து கண்ட்ரோல்டா இருப்பாங்க. மறைமுக ஸ்தானத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிற சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியம் சற்று கவலையை ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. காரணம், 4ஆம் இடத்திற்கு சுகஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கு. மருத்துவம் தேவை இருந்ததுன்னா பண்ணிக்கோங்க, ஆனா பெரிய பாதிப்பு இல்லை. பெரிய மருத்துவம் ஆபரேஷன் போன்ற விஷயங்கள் கிடையாது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில பிறந்தவாளுக்கு வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்கள் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் சற்றே குறையக்கூடிய வாரமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்ல குழப்பம் இருந்ததுன்னா இந்த வாரம் சுமூகமா பேசினீங்கன்னா பெரிய பாதிப்பு இருக்காது, நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும்.
சுய தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும், வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சற்று முன்கோபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த வியாபாரிகளுக்கு. அதனால கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க, கடன் கொடுக்கிற விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. நீங்க கடன் கொடுத்தா இந்த வாரம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஆனா இனிமையா நீங்க பேசுவீங்க, சந்தோஷமா இருக்கிற நேரத்துல கடனை கொடுத்தா திருப்பி வாங்குறது கஷ்டம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. நீங்க கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த வாரம் கடன் அடைவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு. ஐந்தாம் இடத்து அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும் இந்த வாரத்துல, ஆனா உங்களுக்கு இனிமையை தரக்கூடிய அலைச்சலாக இருக்கும், அதனால சந்தோஷமா அடைவீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதரர்களுடன் சற்று வாக்குவாதம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அவர் கொஞ்சம் கோபமா பேசினா கூட நீங்க இணக்கமா போறது நல்லது. இந்த வாரம் கடகராசி நண்பர்களுக்கு பண வரவு ஏற்படும், சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும், துறை ரீதியான முயற்சிகளில் வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். மொத்தத்துல இந்த வாரம் கடகராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாரம். இதுநாள் வரை உங்களுக்கு ஏழாம் இடத்துல சப்தமஸ்தானத்துல இருக்கிற சனி கொடுத்துட்டு இருந்த தொல்லைகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, சூரியன் ஏழாம் இடத்துக்கு வந்துடுறாரு. சூரியன் ஏழாம் இடத்துக்கு வந்தா உங்களுக்கு என்ன கெடுபலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, சூரியன் அங்க வர்றதுனால அந்த இடத்துல சனியோட வீடா இருந்தாலும் சூரியன் அங்க பவர்ஃபுல்லா இருப்பாரு, சனி வந்து கொஞ்சம் பவர் மங்கி இருப்பார் அந்த டைம்ல சூரியன் பக்கத்துல இருக்கும் பொழுது. அதனால உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வார ஆரம்பத்திலே 16ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தா செவ்வாய் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாகி சுக்கிரனோட இணையறாரு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆறாம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கைங்கிறது வந்து ஒரு ஆசிட்டையும் நெருப்பையும் பக்கத்துல வைக்காதுன மாதிரி, அது ரெண்டும் சேர்த்து பத்தின்றதுன்னா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு காம எண்ணங்கள் உங்களுக்கு தலை தூக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது தவறான பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா கலைத்துறை நண்பர்கள் கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு பல விதமான நன்மைகள் ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால பெருசா நீங்க பரிகாரம்னு பண்ண வேண்டாம். நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, வீட்டுல குலதெய்வத்துக்கு தினமும் பசு நெய் விட்டு விளக்கேத்துங்க. இந்த பசு நெய் விளக்கு ஏத்துறதுனால உங்க வீட்டுல சுபிக்ஷம் வருவது மட்டுமல்லாமல் வீட்டில் இருக்கின்ற நெகட்டிவ் எனர்ஜி அத்தனையும் வெளியில துரத்துறதுக்கு இந்த பசு நெய் போட்ட தீபம் உங்களுக்கு துணையாக இருந்து காப்பாற்றும். இதை தவிர இந்த வாரம் உங்களுக்கு சனிக்கு உண்டான பிரீத்தி அப்படின்னு சொன்னா, தினமும் அனுமன் சாலிசா படிச்சுட்டு வாங்க. ஆஞ்சநேயருக்கு உண்டான சுந்தரகாண்டத்தை தினமும் பாராயணம் செய்வது வர நன்மைகள் ஏற்படும். பசு நெய்யை விளக்கேத்தி வச்சுட்டு இந்த சுந்தரகாண்டத்தையோ இல்லை அனுமன் சாலிசாவோ படிச்சுட்டு வாங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி பொங்கும். இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை அந்த அஞ்சனா கர்ப்ப சம்பூதர் அவனின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.